நமஸ்தே, நான் உங்கள் குரு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு விஷயம் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல், முதல்ல மைண்டை பற்றி, நேத்தியோட கண்டினியூவேஷன். நம்பர் டூ, ஆன்லைன் கிளாஸஸ். இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பற்றின ஒரு ரவுண்டப். நம்பர் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூணை பற்றி, சந்திரனை பற்றி பார்ப்போமா? வாங்க. இப்போ நேற்றுக்கு நம்ம வந்து இந்த மைண்டோட கண்டினியூவேஷன், அதாவது என்ன நிப்பாட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு வந்து நல்ல பொறுமையான இருக்கக்கூடிய ஒரு மைண்டு, நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மைண்டு அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து நம்ம நேற்றுக்கு என் பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். அகெயின், உங்களுக்கே தெரியும், மைண்டை பற்றி நான் பேசும்போது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அக்செப்டன்ஸ் நிறைய இருக்குது, ஏன்னா இது நடந்திருக்கு, இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணி, நீங்கள் வந்து ரெகுலராக கொஞ்சம் வியூவர்ஸ், ஒரு செட் ஆஃப் வியூவர்ஸ் ரெகுலராக என்னோடய மைண்டை பற்றின இந்த ஸ்பீச்சை வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ வெரி மச். புதுசாக பார்க்குறவங்க, ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மைண்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குங்க, பொறுமையாக இருக்கும். அப்புறம் வந்து அக்செப்டன்ஸ் நிறைய இருக்கும், அந்த மைண்டு அக்செப்டன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இதுக்கு பிக் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த கொரோனா, கோவிட் 19 பீரியட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 70 days மேலே நம்ம வந்து வீட்டிலையே இருக்கோம், அப்படி தானே. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீட்டில் இருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு மூணு விஷயங்களை எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே. மெயின் எக்ஸாம்பிள் வந்து, வீட்டில் இருந்தாலும் நம்ம இந்த பீரியடில், அந்த சம்மர் பீரியடில், மார்ச் ஏப்ரல் இந்த பீரியடில் வந்து வீட்டில் நம்ம இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடியது நிறைய. இந்த ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறவங்க, எஸ்பெஷலி கிரிக்கெட் விரும்புகிறவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பீரியடு இந்த மார்ச் டு ஏப்ரல். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லுவீங்க, என்னது? ஐபிஎல், இந்தியன் ப்ரீமியர் லீக். ஸோ இது வந்து இந்த வருஷம் நடக்கலை, கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம், அது இதெல்லாம் வந்து அந்த டீம்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பட் அது நம்ம ஒரு சைடில் பார்க் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஐபிஎல். ஐபிஎல் நடக்கலை, இந்த வருஷம் நடக்கலை. நம்மளுக்கு கோபம் வரல, சங்கடம் வரல, எந்த எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு வரல. நாளைக்கு நடக்குமோ, அடுத்த மாதம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வரல. நம்பர் ஒன் எக்ஸாம்பிள். நம்பர் டூ, நிறைய பேர் வந்து இந்த சம்மர் டைமில், இந்த மார்ச் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு நிறைய பிளான் பண்ணியிருப்பேங்க, எஸ்பெஷலி டூர் பிளான் பண்ணியிருப்பேங்க. நம்மளோட சம்மர் வெக்கேஷன் டூர் நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பேங்க. கொஞ்சம் காசு இருக்கிறவங்க ஃபாரின் டூர் பிளான் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்க மற்ற டூர்ஸ். நம்ம நார்மலாகவே சம்மரில் தான் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு சுற்றுவோம், அப்படி தானே, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சுற்றுவாங்க. ஸோ அது இந்த வருஷம் நடக்கலை. மெயின் நம்பர் டூ எக்ஸாம்பிள், கோபம் வரல, நம்மளுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லை, எதுவுமே நம்ம வந்து அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல. ஈவன் தோ அப்பாடே பைசா செலவாகலையே அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்கல, இந்த சம்மர் வெக்கேஷன் நம்ம டூருக்கு போகாததுனால. அகெயின் நம்பர் த்ரீ, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்பர் த்ரீ, நிறைய பேர் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு ஓவரால் வருஷத்தோட ஒரு ஆல்மோஸ்ட் 60-70% மேரேஜ் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து மே எண்டு வரைக்கும் தான், இல்லாட்டி ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தான் நிறைய மேரேஜஸ் ஃபிக்ஸ் ஆகி, நிறைய மேரேஜ் ஹால்ஸ் எல்லாம் புக் ஆகி, நிறைய பேர் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்படி எடுக்கணும், அது எடுக்கணும், இப்படி போகணும், இப்படி இவங்களை கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாமே பக்காவாக. நான் மேரேஜ்னா சின்ன விஷயம் கிடையாது, 6 months முன்னாடியே இல்லாட்டி 1 வருஷம் முன்னாடியே பக்காவாக பிளான் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்படி தானே. அது நிறைய
பேருக்கு நடக்கலை. நடக்கலைன்னா போஸ்ட்போன்ட் ஆகிடுது, கேன்சல் ஆகலை, போஸ்ட்போன்ட் ஆகிடுது. கொஞ்சம் பேர் கோவிலில் அங்கங்கெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து போஸ்ட்போன்ட், அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்க அடுத்தது பார்த்துக்கலாம், ஃபியூச்சர் டேட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ இதனாலேயே எந்த விதமான நம்ம பார்த்தோம்னா, எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்தது, அவங்களுக்கும் இப்போ போஸ்ட்போன்ட் ஆகிருக்கு. பட் அங்கேருந்து எந்த விதமான இதுவும் இல்லை, ப்ரெஷரோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு சேட்னஸோ அப்படி எதுவுமே இல்லை, துக்கமோ எதுவுமே இல்லை. ரெண்டு வீட்டுக்காரங்களும் ஒத்து போகிறாங்க. பாருங்களேன் மைண்டு பாருங்கள், பையன் வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒத்து போய், சரி ஓகே இந்த நிலைமை எப்படி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர் டேட் வச்சுக்கலாம், அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு கொரோனானால் கோவிட் வந்து நம்மளுக்கு கோவிட் 19 இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, லேர்னிங் நிறைய நடந்திருக்கு நம்மள்ட்ட. இந்த லேர்னிங்கை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுட்டு ஃபர்தராக நம்மளோட லைஃபை நம்ம மூவ் பண்ணோன்னா ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கும். எப்படி ஒரு டேக்கு பகல் இரவு ரெண்டு சைடு இருக்கோ, இந்த மைண்டுக்கு வந்து சின்னதாக பிடிக்காத விஷயத்துலேயே சின்னதாக ஒரு விஷயம் இருக்குது, ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஈகோ வந்து சின்னதாக தான் இருக்கும், இவ்வளோவுக்கு இவ்வளோ விட்டு கொடுத்து இவ்வளோ பொறுமையாக இருந்து நிறைய இது இருந்தாலும், தன்மைகள் பாசிட்டிவ் தன்மைகள் இருந்தாலும் இந்த மைண்டுக்கு நெகட்டிவாக சின்னதாக அதுக்கு ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் உள்ளே இருக்கும் மைண்டுக்குள்ளார. இதை பற்றி நம்ம அப்கமிங் டேஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மைண்டுக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தேங்க்யூ. இப்போது இன்னொரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் அப்படித்தானே, நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாட்டி புதுமையான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வரும்போது ஒரு சில இடங்கள் இல்லாட்டி ஒரு சில ஸ்டேட் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்படி நம்ம பக்கத்து ஸ்டேட்டு, தமிழ்நாடோட நைபர் ஸ்டேட், பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ இந்த கொரோனாவிலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருந்தாங்க, அப்புறமா அவங்க தான் ஃபஸ்ட்டாக வெளியில் வந்தாங்க, கொரோனா விட்டு வெளியில் வரத்துக்கு ஆரம்பிச்சிட்ருக்காங்க, ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துட்டாங்க. அதுதான் கேரளாவோட ஒரு விஷயம். இதுலேயும் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூன் 1st ஆன்லைன் கிளாஸஸ்ஸு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பார்த்தேங்க, செம்மையாக இருக்குது, நல்ல குவாலிட்டி, நல்ல இதாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது அந்த ஆன்லைன் கிளாஸஸ். கிரேடு 1 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்ல எஃபெக்டிவாக போயின்ட்டு இருக்குது கேரளாவில். ஆனால் என்ன மாதிரியான நண்பர்கள், என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இதே மாதிரி விஷயங்களை ட்ரோல் போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தப்பான விஷயங்க. ஏன்னா ட்ரோல் போடுங்க, ட்ரோலை வந்து இது பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பட் அது வந்து எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், ட்ரோலை வந்து செக்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்னொருத்தரோட மனதை புண்படுத்தாமல் இருக்கிற மாதிரியான ட்ரோல்ஸை போடுங்க. இதுக்கு நம்ம கேரளா மக்கள் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்த அன்றைக்கி 1st லான்ச் பண்ண அன்னைக்கு, அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் லான்ச் பண்ண அன்னைக்கு ட்ரோல் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை மிக்ஸ் பண்ணி, நிறைய காமெடியை மிக்ஸ் பண்ணி வந்து ட்ரோல் போட்டிருக்காங்க. இதுக்கு கேரளா டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. சைபர் கிரைமில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டீச்சர்ஸ் அப்படிங்கிறது, குரு அப்படிங்கிறது கடவுளுக்கு சமானம், அவங்களே வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் இது ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா டீச்சர்ஸ் அசோசியேஷன் இதுக்கு முன் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிக்கான ஒரு விஷயம் கேரளாவில் நடந்திருக்கு. அந்த வீடியோட சின்ன ஒரு கிளிப் மட்டும் நான் போடுறேன், பாருங்கள்.
ഹായ് കുഞ്ഞുമക്കളെ, എന്തൊക്കെയുണ്ട് വിശേഷം? സുഖമല്ലേ എല്ലാവർക്കും? കൊറോണ ഒക്കെ ഇപ്പം മാറും, എന്നിട്ടേ നമുക്ക് സ്കൂളിൽ പോകണം. അവിടുന്ന് പഠിക്കണം, കളിക്കണം, പാട്ട് പാടണം, കഥ പറയണം, ഒക്കെ ഇപ്പം മാറി നമുക്ക് വേഗം സ്കൂളിൽ പോവാം. അതെ, കഴിഞ്ഞ ദിവസം ടീച്ചർ പോകുമ്പോൾ നമ്മൾ എന്തായിരുന്നു പറഞ്ഞത്? എന്താ പറഞ്ഞത്? ആ, ടീച്ചർ ഒരു കഥ പറഞ്ഞതിൻ്റെ ബാക്കി എങ്ങനെയാണെന്ന് നിങ്ങളോട് പറയാൻ പറഞ്ഞു അല്ലേ? എല്ലാവരും പറഞ്ഞോ? എല്ലാവരും പറഞ്ഞല്ലേ. എന്നിട്ടോ വെറുതെ പറഞ്ഞതാണോ? എല്ലാവരും അത് നിങ്ങളുടെ ടീച്ചറിന് അയച്ചു തന്നോ? അയച്ചില്ലേ എല്ലാവരും? ആ, എൻ്റെ നല്ല പൊന്നു മക്കളാണല്ലേ. സ്ട്രോബെറി, സ്ട്രോബെറി എന്നാൽ ഐസ്ക്രീം ഞാപകം വരുതാ, അല്ലെ സ്ട്രോബെറി പഴം ഞാപകം വരുതാ? സ്ട്രോബെറി പഴമോ ഐസ്ക്രീമോ പറ്റി ഇല്ലെങ്ക, മൂൺ നമ്മ ചന്ദ്രൻ അവരെ പറ്റി താ നമ്മ ഇപ്പോൾ ചൊല്ലപ്പോറോം. നാ ഇപ്പോൾ ചൊല്ലപ്പോറേ. இந்த சந்திரன் வந்து இந்த மூன் வந்து நம்ம என்னவா பார்த்துருக்கோம், ஒயிட் கலரில் பார்த்துருக்கோம். அப்படி தானே, ஒயிட் கலரில் தான் மோஸ்ட் ஆஃப் த டேட்டில் பார்த்துருக்கோம். மாதத்துக்கு ஒரு தடவை காணாமல் போயிடுவார், ஃபுல்லாக இருட்டு பண்ணி ஆளை லீவ் எடுத்துகிட்டு எஸ்கேப் விட்டா போகிறண்டா சாமி ஒரு நாள் லீவு அப்படின்னு சொல்லி போயிடுவார் இந்த மூன் சந்திரன். இந்த சந்திரன் ஸ்ட்ராபெரி கலரில் தெரிய போகுதாங்க. ஆமாம், இந்த ஜூன் 5ஆம் தேதி நைட்டு 11:15 6ஆம் தேதி வெடிக்காலம்புற வெள்ளனை பார்த்தீங்கன்னா 2:34 AM ல இந்த பீரியடில் வந்து இந்த சந்திரன் ஸ்ட்ராபெரி கலரில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ISRO-வும் சொல்லியிருக்காங்க, இஸ்ரோ அப்படின்னு சொல்கிறோம், இஸ்ரோவும் சொல்லியிருக்காங்க, நாசாவும் சொல்லியிருக்காங்க, யூஎஸ் யூகேல தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறது இன்னும் அது நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வரல, வந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனிஹோ, நம்ம வந்து அந்த ஸ்ட்ராபெரி மூனை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் June 5th. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமஸ்தே.